சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்காங்களா? அந்த ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணால் அழுத்திக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை வந்து ரெண்டு தட்டு தட்டி விட்ருங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் மறக்காமல் வரும். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு டபுள்யூ டூஸ் கேமிங். நம்ம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ ஒரு சூப்பரான ஒரு கண்டென்ட் தான். ஸோ வின் ஆர் லாஸ் அப்படின்னு போட்டிருப்பேன் தம்ப்நெயிலே, நீங்கள் தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்னடா ரிவெஞ்சு தானே பண்ண போகிற அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஸோ ரிவெஞ்செல்லாம் பண்ண மாட்டோம் கைஸ், கடைசியில் ஒரு வேறு லெவலில் ஒரு ஃபன் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து நாங்களாம் எலிமினேட் ஆகிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் ஒரு ஹேக்கர் கேம் பிளே, ரெண்டு ஹேக்கரோட கேம் பிளேவும் வரும். ஸோ அதையும் மறக்காமல் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒன்று எது கண்டுபிடிச்சிருப்பாங்களான்னு தெரில. ஸோ நான் அவங்க வந்து ஒரு ஒன் வீக் ஒன் அண்ட் ஹாஃப் வீக்ஸ் முன்னாடி இந்த வீடியோ எடுத்துட்டேன், பட் அப்லோட் பண்ணுறது ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸோ நான் வேறு வேறு கண்டென்ட்ஸ் எல்லாம் போட்டிருந்தனால இந்த வீடியோ போட முடியலனால, ஸோ இப்போ தான் டைம் கிடச்சிருக்கு. ஸோ செகண்ட் ரவுண்டும் எங்கடா ஓடுறீங்கன்னு பார்த்தா எலிமினேட் ஆகிறது தான். ஸோ செகண்ட் ரவுண்டும் எல்லாம் அதுவும் போட்டி போட்டு எலிமினேட் ஆகணும். எப்படின்னா யார் ஃபஸ்ட்டு எலிமினேட் ஆகிறான்னு பார்க்கலாமா அப்படின்லாம் போட்டி போட்டு எலிமினேட் ஆகணும். ஸோ அவங்க டீம்லேயும் ஒருத்தன் போய் எலிமினேட் ஆகும் ஐட்டாப்பில். ஸோ இதுதான் மூணாவது ரவுண்டு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நேரம், அடுத்த ரவுண்டில் என்ன நடக்கும்னு மட்டும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் ரிவெஞ்சுன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது சுத்தமாக ரிவெஞ்ச் கிடையாது. ஸோ தேர்ட் ரவுண்டும் போட்டி போட்டுக்கிட்டு போய் எலிமினேட் ஆனோம். ஸோ ஓகே, நாங்கள் ரெண்டு பேரும் வந்து ஃபஸ்ட்டே நாக் ஆகிருப்போம், நானும் கார்த்தியும். ஸோ அவங்க ரெண்டு பேரும் லேட்டாக நாக் ஆயிடுவாங்க. ஸோ இப்போ கடைசி ரவுண்டு பாருங்கள் என்ன நடக்கும்னு மட்டும் பாருங்கள். ஸோ வேறு லெவலில் ஒரு ஃபன் இருக்குது பாருங்கள். ஸோ என்னடா எதுவுமே பண்ணாமல் உட்காந்துருக்கீங்களேன்னு பார்த்தா, ஸோ பாருங்க அப்படியே அப்படியே எங்களை சுற்றி ஏதோ நிறைய வர மாதிரி தெரியுதா? நாங்கள் இருக்கிற காசுக்கெல்லாம் மஷ்ரூம் வாங்கிட்டு இருக்கிறோம் பார்த்தீங்களா கைஸ், செம்ம பண்ணுங்க. இந்த கடைசி ஒரு 30 செகண்ட் மட்டும் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். ஸோ மஷ்ரூம் நாங்கள்லாம் எல்லோருமே கொத்து கொத்தாக வாங்கி போட்டோம். ஸோ மஷ்ரூம் மலையே வச்சுருக்குறோம் நாங்கள் இங்கே. ஸோ அவர் உள்ளே படுத்துட்டார் மஷ்ரூம்குள்ளே, நானும் மஷ்ரூம்குள்ளே போய் படுத்துக்கிட்டேன். ஸோ அவர் வந்து எலிமினேட் ஆகிட்டார் போய் ஒருத்தர், இன்னொருத்தர் வந்து ஃப்ரெண்டு காட்டிகிட்டு இருந்தார். ஸோ ஒருத்தர் எலிமினேட் ஆனோடனே கார்த்தி பையன் வந்து அங்கே எல்லாத்தையும் ஃப்ரெண்டு காட்டிகிட்டு இருந்தான். ஸோ கார்த்தி வந்து அடித்து பிளந்து விட்டாங்க. ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் மஷ்ரூம்குள்ளேயே உட்காந்து சர்வே பண்ணிக்கிட்டு இருந்தோம், மஷ்ரூம்குள்ளேயே படுத்துக்கிட்டோம். சரி வந்தால் அடிச்சுக்கோங்களா, முடிஞ்சால் கண்டுபிடிச்சிக்கோங்களா அப்படின்ட்டு அவனுங்க மஷ்ரூம் பொறுக்கிற இதுலேயே உட்காந்துருக்கானுங்க. பக்கத்தில் வந்தாங்க ஜஸ்ட்டு, ஆனால் கண்டே பிடிக்கல, மஷ்ரூம்குள்ளே அப்படி மறைஞ்சு கிடக்குறவங்க நாங்கள். ஸோ இவர் வந்தார், இங்கே மேலே ஏறி அந்த பக்கம் போயிட்டார். அப்புறம் பார்த்தான் பையன், சிரித்தான், கண்டுபிடிச்சிட்டான் போல, பார்த்தா அடிச்சிட்டான். ஆனால் அவன் அடித்ததுக்கு நான் அவனுக்கு தான் கில்லு போனோம், பட் எலிமினேட் ஆகிட்டேன். ஸோ அவனுக்கு வேறு லெவலில் பல்ப் வாங்கியிருப்பானுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு தாட்டி பண்ணி பாருங்கள். ஸோ ஜெய்க்லினாலும் செம ஃபன்னாக இருக்கும். ஸோ இப்போ ஹேக்கர்ஸ் வந்ததை பார்த்துக்கலாம் வீடியோவில். ஸோ இது வந்து ஒருத்தர் எனக்கு கில்டு மெம்பர் தான் வருவே, அவர் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சார் இதை. ஸோ கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இந்த வீடியோ. ஸோ பாருங்கள், அவனுங்க ரெண்டு பேர் வந்து ஹெல்த் ஹேக்கரு. ஸோ பாருங்கள், எவ்வளோ அடித்தாலும் சாகவே மாட்டானுங்க. இவரும் போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ ட்ரைனிங் கிரவுண்டில் இந்த மாதிரி ஹேக்கெல்லாம் பண்ணிட்டு எதுக்கு தான் தெரியுறானுங்களோ? ஃபஸ்ட்டு தான் கிளாசிக் ரேங்க்டு அந்த மாதிரி விளாண்டா பேன் பண்ணிடுறானுங்கன்னு சொல்லிட்டு கஸ்டமு ட்ரைனிங் கிரவுண்டு இந்த மாதிரி வந்துடுறானுங்க. ஸோ இவனுங்களால் என்ன பண்ணுறதுனே தெரியல, இவனுங்களுக்கு ஒரு முடிவே இல்லையா? ஸோ கரேனாவும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கரேனாவும் நம்ம வந்து தப்பு சொல்ல முடியாது. ஸோ அவங்களும் ஓரளவுக்கு எல்லாம் பேன் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்காங்க, பட் இருந்தாலும் எப்படியோ ஒரு சிலர் வந்து யாருக்குமே தெரியாத மாதிரி யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் கூட பரவாயில்ல, ஒரு சிலர் வந்து ஒரு சில ஹெட்ஷாட்ஸ் மட்டும் போட்டுக்கிட்டு மிச்ச இதுக்கெல்லாம் ஹேக் யூஸ் பண்ணாமல் விட்டுறாங்க. ஸோ அப்படி பண்ணும்போன்னு மேக்ஸிமம் யாருக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ரெண்டு ஹெட்ஷாட் மூணு ஹெட்ஷாட் அந்த மாதிரி போட்டு விட்டுறாங்க, அந்த மாதிரி இன்னும் யூஸ் பண்ணிட்டுருக்குறாங்க. ஸோ ரிப்போர்ட் பண்ணால் தான் அவங்கள பேன் ஆவாங்க. ஸோ இன்னொரு ஹேக்கர் பாருங்கள், இவர் வந்து வேறு லெவல் ஹேக்கருங்க. இவரெல்லாம் இவர் ஃப்ரீ ஃபயரில் ஆடுறதே ஃப்ரீ ஃபயருக்கு கேவலங்க. இப்போ பாருங்கள், சுட்டுக்கிட்டே இவர் ஜோனுக்கு போவார், அதுதான் எப்படின்னு தெரில. இங்கே பாருங்கள், சுட ஆரம்பிச்சிட்டான், திடீர்னு ஜோனுக்குள்ளே வந்துட்டான். அந்த பையன் பாவம் பின்னாடி வந்தது கூட தெரில. இப்போ பாருங்கள், எங்கெங்கேயோ போகிறாங்க, சுட்டுக்கிட்டே நடந்துட்டுருக்குறாங்க.
சுட்டுக்கிட்டே ஜோனுக்கு போகிறான். அது எப்படி, இது என்ன புது வகையான ஹேக்குன்னா தெரில. டெலிபோர்ட் ஹேக்கு பார்த்துருக்குறேன், இது டெலிபோர்ட் மாதிரி தான், பட் இருந்தாலும் சுட்டுக்கிட்டே ஜோனுக்கு போகிறான். இப்போ பாருங்கள், சுடுறான், ஜோனுக்குள்ளே வந்துட்டான். அடிக்கிற எல்லாம் சட் தான் ஹேக்கர்னாலே. இப்போ யாருக்கு அவன் க்ளூவால் போட்டானே தெரில. இப்போ பாருங்கள், க்ளூவால் சுட்டு அங்கே எவனால் காட்டுது, அவனுக்கு அந்த எய்ம் பாட் காட்டுது, பட் அவனால் அடி அந்த க்ளூவால் தாண்டி அடிக்க முடில. ஸோ பார்க்குறப்பல இப்போ டெலிபோர்ட் பண்ணி அவர் பக்கத்துலேயே போயிடுவாங்க. பாரு பாரு, அவ்வளோதான், மூணு பேர் அட் அ டைமில் அவுட்டு. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பை பை கைஸ். Tell me that you love me, even if it's fake.